தாய் வீடு, செப்டம்பர் 2020. மலையக கவிதை இலக்கிய செல்நெறி, பாகம் 4, மல்லியப்ப சந்தி திலக. இலங்கை சுதந்திரத்தை அண்மித்த காலம். கோ நடேசையருக்கு அடுத்ததாக மலையகத்தில் கல்வி புலமையோடு இலக்கிய உலகுக்குள் பிரவேசித்த சி வி வேலுப்பிள்ளை மற்றும் கே கணேஷ் ஆகியோர் இலங்கை சுதந்திரமடைந்த காலப்பகுதியை ஊடறுத்து வந்தவர்கள். 1948 முன்பும் பின்பும் இலக்கிய உலகில் செயற்பட்டவர்கள். ஆதலால் வாய்மொழி பாரம்பரியத்தில் இருந்து தாம் பெற்ற அனுபவத்தினை நவீன இலக்கிய வடிவங்களில் உலாவ விட்டவர்கள். இவர்களது ஆங்கில புலமை மலையக இலக்கியச் சூழலை புதிய செல்நெருக்கி இட்டுச் சென்றது. இக்காலகட்ட பாடுபொருள் எல்லாமே தொழிலாளர்களின் வேலை சுமைகளையும் அவர்களது வாழ்விட வசதியின்மைகளையும் அவர்கள் மீதான சுரண்டல்களையும் பாடும் அவலச்சுவை கொண்டவை என்பதனை மறுப்பதற்கில்லை. என்றாலும் இம்மக்கள் இந்த துயரங்களிலிருந்து மீண்டு எழுவர் எனும் நம்பிக்கை இந்த காலகட்ட படைப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கே கணேஷ். சி வி வேலுப்பிள்ளை ஆங்கிலத்தில் மலையக கவிதை எழுதிய இதே சமகாலத்தில் தலாத்தோயா கே கணேஷ் அவர்களும் ஆங்கிலத்தில் மலையக கவிதைகளை எழுதியுள்ளார். பின்னாளில் மலையகத்தில் மட்டுமல்லாது இலங்கையிலேயே மொழிபெயர்ப்பு துறையில் ஆழத்தடம் பதித்த கே கணேஷ் 1955 ஆண்டில் ஜப்பானிய சக்கரவர்த்தியின் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் பரிசு பெற்றுள்ளார். 1946 முதலே அவர் பாரதி எனும் கலை இலக்கிய சஞ்சிகை வெளியிட்டு வந்துள்ளார். இந்த சஞ்சிகையில் அவர் எழுதிய கவிதையொன்று பின்வருமாறு அமைகிறது. வான் நோக்கி உயர்கின்ற மலைகள் யாவும் மதுவொக்கும் எனப்புகளும் தேயிலைகள் மேகும். காணொளித்து சோலை நிகராக இதை செய்தோர் கடல்களந்து தொழிலாளர் வியர்வை நீர் பெய்தோர். உழைப்போர்கள் இருக்கின்ற வாழ்க்கையோ தாழ்வு, உழைக்காத துறைமார்கள் சுகபோக வாழ்வு. மழைக்காற்று மதியாது உதிர்க்கின்ற மேல்நீர், மனம் குளிர நாம் உண்ணும் ஒரு கோப்பை தேநீர். தலத்தோயா கே கணேசை போல யாரும் இப்படி கவிதையில் தேநீரை வரைவிலக்கணப்படுத்தியது கிடையாது. தலத்தோயா கே கணேசுக்கு இருந்த கவிதை ஆளுமை பின்னாளில் பல சர்வதேச கவிஞர்களின் கவிதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்து தர உதவியுள்ளது. கவிதையை தவிர்ந்த கே கணேசின் ஆளுமை மகத்தானது, அது தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது. சி வி வேலுப்பிள்ளை 1931 ஆங்கிலத்தில் விஸ்மாஜினி எனும் பெயரிலும், 1948 வழிப்போக்கன் வேஃபேரர் எனும் பெயரிலும் கவிதை நாடக ஆங்கில நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர், கவிக்குயில் சரோஜினி தேவி போன்ற இந்திய கவிஞர்களின் கவிதைகளால் உந்தப்பட்டு ஆங்கில கவிதைகளை படைத்தவர் சி வி வேலுப்பிள்ளை. ஆனாலும் 1954 வெளிவந்த இன்சிலோன் டீ கார்டன், இலங்கை தேயிலை தோட்டத்திலே என்ற ஆங்கில கவிதை நூல்தான் இவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தது. 1963 ஆப்பிரிக்க ஆசிய எழுத்தாளர்களின் ஒன்றியம் அஃப்ரோ ஏசியன் ரைட்டர்ஸ் பீரோ தொகுத்து வெளியிட்ட ஆங்கில கவிதை நூலில் இலங்கையிலிருந்து 6 கவிஞர்களின் ஆங்கில கவிதைகள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளன. அவர்களின் பெயரும் கவிதை தலைப்புகளும் வணக்கத்துக்குரிய மஹிந்த தேரோ, சுதந்திர பிரார்த்தனை ப்ரேயர் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், ஜேபி விக்ரமதிலக சிங்கள இளைஞர்களே எழுக எவேக் சிங்கள யூத், ஈவா ரணவீர அவர்களை அடிபணிய செய்யுங்கள் டவுன் தெம், வணக்கத்துக்குரிய சார்ல்ஸ் வில்லியம் டி சில்வா மனு பெட்டிஷன், சி வி வேலுப்பிள்ளை தேயிலை ஆய்பவர்கள் டி பிளக்கஸ். சி வி வேலுப்பிள்ளையின் தேயிலை ஆய்பவர்கள் தவிர்த்து ஏனைய கவிதைகளின் தலைப்பை அவதானித்தால் அவற்றில் ஒரு சுதந்திர வேட்கை தெரியும். 1948 சுதந்திரம் கிடைத்துவிட்டது. பிறகேன் 1963 இவர்கள் எழுதிய கவிதையில் சுதந்திர வேட்கை இருக்க வேண்டும்? அதற்கான காரணம், 1972 தான் இலங்கை குடியரசு ஆனது, ரிபப்ளிக். எனவே 1948 முதல் 1972 வரை அதற்கான பாடல்களாக அவை இருந்திருக்கலாம். அல்லது இலங்கை சுதந்திரமடைந்ததன் பின்னர்
உள்நாட்டில் எழுந்த அரசியல் சூழலில் இருந்து இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கலாம். ஜே பி விக்ரமதிலக எழுதியுள்ள கவிதை தலைப்பு 1963 ஏன் சிங்கள இளைஞர்களை இழச் சொல்கிறது என்ற கேள்வியும், ஈவா ரணவீரவின் அடிபணியச் செய்யுங்களும் வெள்ளையரை சொல்வது போலவும் கருப்பன்களை சொல்வது போலவும் கூட வாசிக்கப்படலாம். அவரின் கவிதை வரிகள் சிலதை ஆங்கிலத்தில் அப்படியே பார்க்கலாம். டவுன் தெம், டவுன் தெம், டவுன் தெம், டில் யூ பிகம் அ ஃப்ரீ ரேஸ், டில் யூ பிகம் த ரேஸ், த பீப்புள் த நேஷன் அண்ட் சீஸ் டு பி த ஹேண்ட்ஸ், டில் யூ லீட் அண்ட் ஆல் ஃபலோ, டில் யூ டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ஆல் ரிசீவ், டவுன் தெம், டவுன் தெம், டவுன் தெம் ஃபார் த குட் ஆஃப் த மெனி. இலகுவான ஆங்கில மொழிநடையில் எழுதப்பட்டுள்ள ஈவா ரணசிங்கவின் இந்த கவிதையின் உள்ளடக்கத்தில், அவர்களை அடிபணிய செய்யுங்கள், நீங்கள் ஒரு சுதந்திர இனமாகும் வரை, ஓர் இனம் மக்கள் தேசியமாகும் வரை, நீங்கள் தலைமை ஏற்கும் வரை, எல்லோருக்கும் நன்மை ஏற்படும் வரை என்ற தொனி தெரிகிறது. இங்கே அடிபணிய செய்யப்பட வேண்டியது யாரை என்பது தொக்கு நிற்கிறது. இந்த 5 கவிஞர்களில் ஒருவராகவும் ஒரே ஒரு தமிழராகவும் வரும் சி வி வேலுப்பிள்ளையின் சுதந்திர கவிதை மன்னிக்கவும் இந்த 5 கவிஞர்களில் ஒருவராகவும் ஒரே ஒரு தமிழராகவும் வரும் சி வி வேலுப்பிள்ளையின் கவிதை ஏனையவர்களின் பொது சுதந்திர வேட்கையிலிருந்து மாறுபட்டு மலையக தோட்டத் தொழிலாளியின் உழைப்பை பற்றியதாக அமைந்தமை சிவியின் முக்கியத்துவத்தை காட்டி நிற்கிறது. அதே நேரம் அந்த கவிதைக்குள் தன் மக்களின் சுதந்திரத்தை சிவி வேலுப்பிள்ளை வேண்டி நிற்கிறார் என்பதுதான் சிறப்பு. அவரது கவிதை வரிகளை முழுதாக பார்க்கலாம். டி பிளக்கஸ், மை பிரவுன்ஸ் பாடிட் மென் நூஸ் த மார்னிங் லைட் ஃப்ரம் டில் டு டேல் ஃப்ரம் அப்லேண்ட் அண்ட் இன்ஸ்லைன்ஸ் இகோஸ் ரைஸ் அண்ட் ஃபோல்ஸ் டு த ரிதம் ஆஃப் பிகாஸ் மெமட்டி ஃபோக் அண்ட் க்ரோபா ஃபோக்கஸ் அண்ட் ப்ரூனஸ் ஃபர்னஸ் அண்ட் ஸ்ப்ரேயஸ் ஈச் ஸ்கில்ட் இன் த டாஸ்க் தே என்டர் த ஃபீல்ட் டிஸ்டர்ப்ட் beehives their hearts, their hands honeycombs drip warm with the sweat. 8 hours in a day, certain times in a week, thus their lifeblood flows to fashion this land to paradise for some. இந்த கவிதை கவிஞர் சக்தி பாலையா தமிழாக்கம் செய்த இலங்கை தேயிலை தோட்டத்திலே எனும் நெடுங்கவிதையின் ஆங்கில மூல கவிதையிலிருந்து உள்ளடக்கும் வரிகளே. இந்த ஆங்கில நெடுங்கவிதையின் ஒரு பகுதியை சி வி வேலுப்பிள்ளை ஆப்பிரிக்க ஆசிய கவிதைகள் எனும் இந்த தொகுப்புக்கு அனுப்பியுள்ளார். இலங்கை தேயிலை தோட்டத்திலே தமிழாக்கத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு அல்ல, தமிழ் ஆக்கம். மேலே உள்ள கவிதை இறுதி வரிகளை சக்தி பாலையா இவ்வாறு எழுதியிருப்பார். இங்கவர் வாழவோ தன்னுயிர் தந்தனன். 19 இலங்கை தேயிலை தோட்டத்திலே, சக்தி பாலையா, மறுபதிப்பு, பாக்கியா பதிப்பகம், 2007. சக்தி பாலையா ஒன்றும் தவறாக தமிழாக்கம் செய்யவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் சிவி சொல்ல வரும் அழுத்தம் அதில் இல்லை. சக்தி ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கவிஞர். அதுவும் 1950களில் முகிழ்ந்த கவிஞர். அந்த கால மரபு கவிதை தாக்கமின்றி அவரால் மொழிபெயர்ப்பு கவிதை கூட எழுத முடியாது. சக்தி ஒரு கலா ரசிகர். கொழும்பு டேம் வீதி சைக்கிள் கடைகளிடையே கடிதங்களை வரைவு செய்யும், தட்டச்சு செய்து தரும் ஒரு பழைய கிழவனாக பார்த்தவர்களுக்கு இன வன்முறைகளின் போது எரியூட்டப்பட்ட சக்தி பாலையாவின் கலை பொக்கிசங்கள் கொண்ட கலைக்கூடத்திற்கு மாற்றாக கொடுத்த கடைத்துண்டு என தெரிய வராது. சக்தியின் தமிழாக்கம் ஒரு கலைப்படைப்பு. சிவி ஆங்கிலத்தில் எழுதியது அரசியல்.
நாம் சக்தியின் கண்ணாடி ஊடா லென்ஸ் கண்ணாடி ஊடாக சிவியை வாசித்து கொண்டிருக்கிறோம், விமர்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுப்புக்குள் அந்த நால்வருக்குள் இந்த கவிதையோடு உள்ளே நுழையும் சிவி ஒரு போராளி. சிங்கள இளைஞர்களே எழுக, எவேக் சிங்கள யூத் என ஜேபி விக்ரமதிலக அழைக்கும்போது சிவி தன் மக்களை எப்படி விளிக்கிறார் பாருங்கள். மை பிரான்ஸ் பாடிட் மென். மென் என்பதை தமிழில் ஆண்கள் என எழுதினால் மொழிபெயர்ப்பு, மனிதர்கள் என எழுதினால் இலக்கியம், தோழர்கள் என எழுதினால் அரசியல். சிவி என்ன சொல்ல வருகிறார் என அடுத்து வரும் வரிகளில் வாசிக்கலாம். வெண்கலத் தோல் கொண்ட என் தோழர்களின் விடிகாலை வெளிச்சத்தின் ஒளிகளவை, உச்சிமலை சிகரத்திலும் உள்ளே பள்ளத்தாக்கின் வெளிகளிலும் மலைச்சரிவுகளிலும் எதிரொலி வீழ்ந்து எழும், மண்வெட்டி முள்ளு பிக்காசு கடப்பாறைகள் எழுப்பும் அதன் தாளத்திற்கே, முள்ளுக்குத்துக்காரர்களும் கவ்வாத்துக்காரர்களும் மீனாப்புள் எடுப்பவர்களும் விரைந்து நாசினி தெளிப்பவரும் தெளிந்த அறிவு பெற்றவர்தாம் அவரவர் அறிந்து தொழில்தனிலே, களத்தில் அவர்கள் இறங்கையிலே கலையும் தேனி கூடுகளில் துளிகளாய் சுட்டும் தேனதுவே கலக்கும் அவர்தம் கை வேர்வையிலே. நாளொன்றின் 8 மணி நேரமுமாய் கிழமையின் 7 நாட்களுமாய் அவர்களின் வாழ்க்கை இரத்தம் ஓடுவது அந்த நிலத்தை அழகாக்கிடவே யாருக்கோ சொர்க்கம் ஆக்கிடவே. தமிழாக்கம் மல்லியப்பு செந்தி திலகர், 17/5/2020, வீரகேசரி வாழ வெளியீடு. மலையக கவிதை இலக்கிய சில்நறி தொடரும். நன்றி.